எங்க காதலுக்கு யாரோட பேர இன்ஜிலா அப்பா? என் பேரு இன்ஜிலா அப்பா. வணக்கம் வணக்கம் டீம் சென்னைக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏற்கனவே நான் வந்து பேசியிருக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, லைக் பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க. இப்பொழுது நீங்கள் வந்து என்னுடைய நண்பர் வெற்றி, பெரிய நடிகர், இயக்குனர், கதாசிரியர், அப்புறம் வந்து நடிகர், டான்சரு, டான்சரு, பாடலாசிரியர், பாடலாசிரியர். அடுத்து வேற என்னப்பா பண்ணியிருக்கிற? ஓவியம். ஓவியம். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரு. அதான் சொல்லியாச்சே. இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சவர் ரொம்ப ஆண்டுகளாக வாஸ் சாருடைய அசோசியேட்டு, அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர், இப்பொழுது வந்து எங்களிடம் வந்து வருகிறாரு. சார் வணக்கம். ட்ரீம் சென்னைக்கு வணக்கம். முதல்ல நீங்கள் எல்லாரும் ஒரு சின்ன சிரமத்துக்கு என்னை மன்னிக்கணும். என்னுடைய வாய்ஸ் நல்லா இருந்தது, இந்த வாய்ஸ் கிடையாது. நான் கடல் புறா, பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம், பார்த்திபன் கனவு, இதுக்கெல்லாம் ஹீரோவுக்கு ஆடியோ கொடுத்தவன். ஹீரோ பக்கம் பக்கமாக டயில கங்கம் பங்கம் கலிங் ஆடியோனா டப்பிங் கொடுத்தவர். டப்பிங் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தர், இவர் நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த ராமானுஜன் ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க சன் டிவியில், அது எமோஷன் கேரக்டர், ஒரு ஏழை அந்தனை சமயக்காரன். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காத சாபம் கொடுப்பேன், எமோஷனாக பண்ணுங்கன்னாங்க. நம்மளாம் 7000 ரூபாய் கொடுத்தா 70000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. 70000 லட்சத்துக்கே நடிக்கிறாங்க. இருக்காரு நம்ம சீனியர் ஒருத்தர் இருக்காரு, தேவர் ஃபிலிம்ஸில் என்ன பண்ணார், துணைவன், ஏவிஎம் ராஜன் மாதிரி. ஆமாம், ஓரளவுக்கு கத்திருக்கலாம். எமோஷனாக கத்தினேன், அது டிஷ்யூ அதில் தொண்டு போச்சு. அதில் தொண்டு போச்சு. சரி ஓகே, ஜெமினி சினிமான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா பத்திரிக்கை பேசும் படம் மாதிரி. ஆமாம், அதில் இயக்குனர் பி வாசு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கார் ஸ்டார்டிங். ஆமாம், பன்னீர் புஷ்பங்கள், மதுமலர், 3வது மெல்ல பேசுங்கள். ஆமாம், வசந்த் நம்ம சின்னத்திரை தலைவர் இறந்துட்டார் என் நண்ப. ஆமாம், அவனை வச்சு முதல்ல பானுப்பிரியா வச்சு மெல்ல பேசுங்கள். மெல்ல பேசுங்க அவர் தான் ஹீரோ. அவர் தான் வசந்த் ஹீரோ, பானுப்பிரியா தயாரிப்பு, பாரதிராஜா. ஆமாம், டைரக்ஷன் வந்து பி வாஸ், சந்தான பாரதி. ஆமாம், பி வாஸ், வாஸ்னா சந்தான பாரதி, வாஸ் சார், ரெண்டு பேரும். ஆமாம், அம்மா சந்தான பழைய சிவாஜி படம் நடிக்கிற பழைய பாண்டியா, அவருடைய பையன் தான் பாரதி. ஆமாம், ஸோ ஒரு ஜெமினி சினிமாவில் ஒரு பாட் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி பாட்டு போட்டி வச்சுருந்தார். யார்? பி வாஸ் சார். நீங்களும் பாடலாசிரியர் ஆகலாம், 500 ரூபாய். 1979 500 ரூபாய்ங்கிறது பெரிய பணம். ஆமாம், அவர் சுச்சுவேஷன் சொல்லியிருந்தார். என்னுடைய படத்தில் கதாநாயகன் கதாநாயகி வழக்கமாக காதலிக்கிறாங்க, வழக்கமாக பேரண்ட்ஸ் பிரிச்சிடுறாங்க. சரி, கதாநாயகன் காதலி இழந்த சோகத்தில் தாடி வச்சுக்கிட்டு மேடை மேடையாக பாடுறான். சரி, ஒரு பாடகன் ஆகிட்டான். சரி, அப்படியே சுச்சுவேஷன். இதுக்கு நீங்கள் பாட்டு எழுதி அது நல்லா இருந்ததுன்னா நாங்கள் எம்எஸ்எஸ் நாதன் மியூசிக்கு. இளையராஜா தெரியல, இளையராஜா தான். நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகலாம், நீங்கள் பாடலாசிரியர் வந்து நுழைஞ்சிடலாம், சிறந்த கவிஞரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி சுச்சுவேஷன் சொன்னார். இதான் சுச்சுவேஷன். சரி, அதுலேயும் சுச்சுவேஷனில் ஒரு வில்லங்கன்னா, கதாநாயகி ஏமாந்து பாடலாசிரியராக பாட்டு எழுதணும்னா எழுதிடலாம். கதாநாயகி பாடலாக பாவிச்சு எழுதணும், கதாநாயகி ராகமாக பாவிச்சு எழுதணும், அவளை கல்யாணம் பண்ணி போனவ தாளமாக பாவிச்சு எழுதணும். சரி, ஏமாந்தவன் பாடல், கதாநாயகி ராகம், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவ தாளம், பாடல், ராகம், தாளம். சரி, இப்போ எழுதிட்டீங்க. உடனே நான் எழுதினேன். அப்போ எனக்கு 17 வயசு. என்ன பாட்டு? அந்த பாட்டு நல்லா பாடுகளை இசையமைச்சாதான் பாட முடியும். இல்லை, நீங்கள் வரியா சொல்லுங்க. வரிய சொல்கிறேன். அப்போ நான் எழுதினா 17 வயசு. இப்போது நிலவம் மணந்தது மேகத்தை, என் நெஞ்சம் மறந்தது மோகத்தை, ராகம் தொடர்ந்தது தாளத்தை, இந்த பாடல் வாழ்த்தது ராகத்தை. வந்துச்சா அந்த அந்த படத்தில்? இல்லை, எழுதுறேன். அவர் ஒரு பாட்டு கேட்டார், நான் எப்பவுமே ராகம் தாளத்தை கொடுத்தா செட் ஆகும்,
அவன் தாளம் ராகம் தாளத்துக்கு செட் ஆயிடுச்சு. சரி, இந்த பாடல் வாழ்த்தது ராகத்தை, நிலவும் மறந்தது மேகத்தை, என் நெஞ்சம் மறந்தது மோகத்தை, ராகம் தொடர்ந்தது தாளத்தை, இந்த பாடல் வாழ்த்தது ராகத்தை. ஓகே, இதை எழுதி கொடுத்தீங்க. எழுதி இன்னொரு பாட்டு எழுதின, தேர் ஒன்று வந்தது தெருவோடு நின்றது ஊரு போய் சேரவில்லை. அது வந்துச்சா படத்துல? வரல. என் தேவியின் நினைவோ நெஞ்சோடு நின்றது தேவதை வரவில்லை. ஓகே, கார்மேக வீதியில் ஊர்வலம் போகும் நிலவை காணவில்லை, என் கார்மேக கோளால் காற்றாக்கி போனால் எங்கோ தெரியவில்லை. இந்த பாட்டு. சரி, அப்புறம் எப்படி போய் வாசிச்சாருட்டு அசண்டா சேர்ந்தீங்க? அதுக்கு தான் சொல்ல வரேன். மூணாவது பாட்டு, இவன் பாடகன் சொன்னார் இல்லையா, அவனுக்காக ஒன்று எழுதினேன். ஆடை கட்டி வந்த ஒலி மேடை போட்டு பாடுகிறேன், வாடிக்காற்று வீசப்படுதும் அவளை நினைவில் வாடுகிறேன். ஓடுகின்ற ஓடையிலே ஆடுகின்ற தாம்பரையே, நான் பாடுகின்ற பாடலிலே தேடுகின்ற ராகம் நீ, ஆடுகின்ற நெஞ்சத்தினம் ஆடுகின்ற ஆட்டம் இது, அவன் போடுகின்ற நாடகத்தினம் ஆடுகின்ற ஆட்டம் இது. ஜாடை காட்டி வந்து எந்த ஜாதகத்தை மாட்டினாலே நான் பாடை கட்டி போகும்போது பாட்டு கட்டி பாடுவேனே. ஏப்பா, நீ ரைட்டராகி ஒரு கவிஞர் ஆகிருக்காமல ஏன்ப்பா அது மாதிரி ஆகிட்டேன்? எழுதி வச்சது யாருக்கு என்ன? அதான் உண்மையில எல்லாத்தையும் திறமைசாலி. எப்படி வாலிசார் வாசிசார்கிட்ட சேர்ந்தீங்க அதை மட்டும் எல்லாம் சொல்லுங்க. சுருக்கமாக சொல்லுங்க. அந்த ஜெமினி சினிமா வாங்கி எனக்கு பரிசு வந்திருக்கான்னு, என் பாட்டை செலக்ட் பண்ணியிருக்காரான்னு ஆர்வமாக திருப்பி பார்த்தா யாரோ ஒரு முனிசாமி கந்தசாமி செலக்ட் பண்ணி அவனுக்கு 500 ரூபா பரிசு, எனக்கு பரிசு தரல. கோவப்பட்டங்க, கோவம் வந்து நேராக புறப்பட்டு சென்னை வந்தேன். ஜெமினி சினிமா ஆஃபீஸ் போனேன், நுங்கபாக்கம். ஆமாம், அங்கே தான் இருந்தது. பிவாஸ் அட்ரஸ் கேட்டேன், சந்தான பாரதி வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. போன வாஸ் சார் இருப்பார் என்ன நம்மள வேண்டாம் சொன்னால கிரிக்கெட் விளையாடுறாங்க. என்ன அவங்க ரெண்டு பேருக்கு இப்ப பேசணும் போதுல நேரா போய் சார் வணக்கம் சார், சின்ன பையனா இருக்க வேலூர் வெற்றி. இப்போ சின்ன பையன் தப்பா, நான் சொல்றது 79 நடந்த சம்பவம். உருவங்கள் மாறல, வேலூர்ல இருந்து வந்ததால அடைமொழியை சேர்த்து வேலூர் வெற்றி வேல் அப்படின்னு. கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெரியும், வேலூர் வெற்றி வேல் எங்களுக்கு என்ன தெரியுமா, அதுனா வேலூர் வெற்றி வேல். வேலூர்ல இருந்து வர்றதால வேலூர் வெற்றிவேல் புனைப்பை நானே வச்சுக்கிட்டேன். சரி, ஒரு பாட்டு எழுதி அமைச்சேன் சார். அந்த பாட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எதுகையும் ஓனை ரைம்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு ஏன் நீங்க பரிசு தரல? கொடுக்கல, பரிசு கொடுத்த பாத்து பாட்டு பார்த்தேன், அது கவிதை தான், பாடலாக கூட இல்லை. நான் எழுதி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரானது. இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ எனக்கு என்னன்னா எப்படி போய் சேர்ந்தீங்க முதல்ல, அதை சேர்ந்தது மட்டும் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, அதோட கற்பனைக்கு சொன்னாரு, தம்பி உனக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கலன்னா நீ பாடல்ல சினிமாவில் அறச்சொல் நிறைய யூஸ் பண்ணி எழுதிட்டேன். சினிமாவுக்கு அறச்சொல் அறச்சொல்லே வரக்கூடாது. பீடை, சாவு, யமன், தருதரம் இது மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்த கூடாது, எடுத்துலையும் சினிமாவுக்கு ஆகாது. நீ அறச்சொல் போட்ட, நான் சொன்னேன் அறச்சொல் இல்லை சார், எனக்கு உள்ளது இயற்கையாக வரச்சொல் சார் அப்படின்னு. பரவாயில்லையே, நல்லா தமிழ் பேசுறியே, ஒன்று பண்ணு, உனக்கு 500 ரூபா பரிசு வேணுமா, என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வரையான்னு கேட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் வர சார், பரிசு எடுத்துட்டுவான். ஓகே, அப்படிதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தேன். ஓகே, சூப்பர். எப்படி பாட்டு எழுதி வந்து அதுக்கு பிறகு அசிஸ்டண்டா சேர்ந்தார் பாருங்க. ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து வேலூர் வெற்றியா, வேலூர் வெற்றி, வேலூர் வெற்றியா பாருங்க. அடுத்த